ஹாய் கைஸ் வெல்கம் டு இ சர்வீசஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாலிட்வேர் சாஃப்ட்வேரில் அஞ்சாவது மாடல் எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம் வாங்க சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி நியூஸ்லைடு ஒன் க்ரியேட் பண்ணி பார்ட் கொடுத்து ஓகே கொடுங்க ஓப்பன் பண்ணதும் ஸ்கெட்ச் ஆப்ஷனில் போய் ஸ்கெட்சை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் லைனே யூஸ் பண்ணலாம் ஃப்ரண்ட் லைன் வச்சாதது கரெக்டாக இருக்கும் கொடுத்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் போடுங்க போட்டு ஒரு டைமென்ஷன் ஸ்மால் டைமென்ஷன் குறிச்சிட்டு கீழே ஒரு செவன்ட்டி ஃபைவ் எம்எம் சைடில் ஒரு ஃபிஃப்டீன் எம்எம் குறிச்சிட்டு என்ட்ரு கொடுங்க எப்படி மாடிஃபை பண்ணுறதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோலாம் நிறைய போட்டிருக்கோம் பார்க்காதீங்க அதெல்லாம் போய் பாருங்கள் இது பதினஞ்சு எம்எம் கொடுத்துட்டு இப்போது இதோட மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு ரெண்டு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டு அதுக்கு நம்ம டைமென்ஷன் கொடுக்கலாம் மேலே இருக்கிறது ஒரு ஃபார்ட்டி டயா என்டர் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்ட்டி கொடுத்து என்டர் கொடுங்க இது ஒரு ட்வெண்ட்டி டயா இப்போ போட்டாச்சு நம்ம இப்போ நம்ம ட்ரீம் என் க்ளிக் பண்ணி பவர் ட்ரீம் செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரீம் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணலாம் தேவையில்லாத பாட்டெலாம் லெஃப்ட் கிளிக் பண்ணி ஏரேஸ் பண்ணிவிடுங்க ரொம்ப ஈஸியான டைகிராம் இருக்கிறதுலே இதுதான் இப்போ நம்ம வியூ ஓரியன்டேஷனில் போய் ஐசோமெட்ரிக் வியூ வச்சுக்கலாம் வச்சதும் ஃப்யூச்சரில் போய் எக்ஸ்ட்ரூட் பேஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்கு தயாராகிடுச்சு எத்தனை எம்எம் எக்ஸ்ட்ரூட் பண்ணணும்னா ஃபிஃப்டி எம்எம் எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் இதோடய ஹேரோ மார்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் அது வியூ ஓரியன்டேஷன் ஆகும் இப்போது அந்த க்ரீன் கலர் டிக் கொடுத்தீங்கன்னா மாடல் ரெடி இப்போது இந்த டாப் வியூவில் இருக்கிறத கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி நார்மல் டூ வைக்கன் வச்சு கிளிக் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு அது மேலே ஒரு ஸ்கொயர் வரையணும் இந்த ரெக்டாங்கிளில் இந்த மாதிரி போட்டுக்குங்க ரெக்டாங்கிள் போட்டுட்டு அங்கே ஒரு லைன் வரும் அப்போ தான் நம்ம எக்ஸ்ட்ரூட் கட் கொடுக்க முடியும் இதோட சென்டர் பாயிண்ட்டில் கிளிக் பண்ணி கீழே வந்து அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் தள்ளி கிளிக் பண்ணணும் அப்போ தான் கரெக்டாக வரும் அதுக்கு ஸ்மார்ட் டைமெண்ட்ஸுக்கும் கொடுக்கலாம் இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இந்த மிட் பாயிண்ட் வரையும் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் ஏற்கனவே இருக்குது அதை ஓகே கொடுத்துருங்க இங்கே வந்து இதிலேருந்து வரையும் அந்த ஓ கார்னரில் மிட் பாயிண்ட்டும் இந்த மிட் பாயிண்ட் கிளிக் பண்ணி ஒரு ஃபிஃப்டி எம்எம் கொடுத்து கொடுத்துடர் கொடுத்துருங்க இப்போது அதை எக்ஸ்ட்ரூட் கட் கொடுக்கலாம் ஃப்யூச்சரில் க்ளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் கட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எது எக்ஸ்ட்ரூட் பண் கட் பண்ணுறதுன்னு கேட்கும் நம்ம வியூ ஓரியன்டேஷனில் போய் ஐசோமெட்ரிக் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே செலக்ட் பண்ணிட்டால் போதும் இது கட் பண்ணிடலாம் க்ரீன் கலர் டிக் கொடுத்தீங்கன்னா கட் ஆகிடும் அதை கட் ஆகிடுச்சு இப்போ நம்ம கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணிக்கினு ஆறாம் மார்க்கை லெஃப்ட் சைடுக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரொட்டேட் ஆகும் ரொட்டேட் ஆகும்போது இந்த சைடு இருக்கிறத கிளிக் ஃபுல்லாக கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ளூ கலர் ஆனவுடனே ரைட் கிளிக் பண்ணி நார்மல் டூ வரும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க பண்ணதும் பண்ணிட்டு இருக்கிறது ஸ்கெட்ச் ஆப்ஷனில் ஸ்கெட்ச் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ரெட்டாங்கல் போடுங்க போட்டுட்டு அதுக்கு ஸ்மார்ட் டைமென்ஷன் கொடுக்கணும் இந்த சைடு ஒரு பதினேழு எம்எம் என்டர் கொடுங்க இது ஒரு ஃபார்ட்டி எம்எம் என்டர் இது இதோடய ரெக்டாங்கிள் இருந்து சென்டர் பார்ட்லேருந்து இருந்து ஒரு ரெண்டு சர்க்கிள் வரும் அந்த ரெண்டு சர்க்கிள் போட்டுக்குங்க போட்டுக்கு அதுக்கு டயாமீட்டர் குடிக்குங்க அதாவது டைமென்ஷன் சாரி டைமென்ஷன் இது ஒரு டொண்ட்டி டேயா அது மேலே இருக்கிற சர்க்கிள் வந்து ஒரு ஃபார்ட்டி டேயா நம்ம இதுலேருந்து ஒரு ஆர்க் வரைஞ்சி அது கூட ஜாயின் பண்ண போகிறோம் மாதிரி சென்டர் பாயிண்ட்லேருந்து ஆர்க் வரையக்கூடாது வரைஞ்சிங்கன்னா ஒரு ஆர்க் வரீங்க தோராயமா வரைஞ்சிட்டு இந்த த்ரீ பாயிண்ட் ஆர்க் தான் வரையணும் வரைஞ்சிட்டு அதோடய ஆர்க்கோட ரேடியேஷன் வந்து டுவெண்ட்டி செவன் கீழே என்ட்ரு கொடுத்துருங்க டுவெண்ட்டி செவன் இப்போ நம்ம இதுக்கு தேவையில்லாத பாட்டெலாம் ட்ரிம் பண்ணிடலாம் ட்ரிம் என்ஜிடி செலக்ட் பண்ணி பவர் ட்ரிம் கொடுத்துட்டு தேவையில்லாத பாட்டெலாம் டெய்லி பண்ணுங்கள் நான் பண்ணுற மாதிரியே டெய்லி பண்ணுங்கள் எது எது டெய்லி பண்ணுற பார்த்துட்டு அதை ட்ரிம் பண்ணிவிடுங்க ட்ரிம் பண்ணிவிட்டு இந்த ட்ரிம் வந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம கொடுத்துருக்கோம் அந்த ஆர்க்கை அதனால் இது கேன்சல் தான் பண்ணியாகணும் கேன்சல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த ட்ரிம் வரைஞ்சிக்கலாம் எப்படி வரணும் ஆர்க் செலக்ட் பண்ணிவிட்டு த்ரீ பாயிண்ட் ஆர்க் செலக்ட் பண்ணிவிட்டு அதை சென்டர் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் மேலே கிளிக் பண்ணி இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு முன்னாடியே கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஆர்க் கிளிக் பண்ணிவிடுங்க போட்டதும் அது ரேடியேஷன் வந்து டுவெண்ட்டி செவன் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி லாஸ்ட்டுக்கு ஒன் ஸ்டெப் மேலே இருக்கும் அதை கிளிக் பண்ணி டுவெண்ட்டி செவன் கொடுத்துருங்க என்ட்ரு கொடுத்துட்டோன்னே இங்கே இப்போ கரெக்டாக வந்துடுச்சு வந்ததும் இந்த தேவையில்லாத பாட்டை ட்ரிம் பண்ணிடலாம் ட்ரீம் என்டிடிஸ் க்ளிக் பண்ணி தேவையில்லாத பாட்டை டெலிவரி பண்ணிடலாம் இப்போ இதோட அது க்ளோஸ் பண்ணணும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு எப்படி லைன் கமாண்டை யூஸ் பண்ணி இந்த இதில் இந்த மிட் பாயிண்ட் வரையும் இந்த கார்னர் பாயிண்ட் வரையும் ஒரு லைன் போட்டுக்கோங்க டிஸ்கேப் கொடுத்தனா அது ரிலீஸ் ஆகிடும் கமெண்டு இப்போது இதோ ஒர்க் க்ளோஸ் பண்ணணும் எப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அந்த ப்ளூ கலர் மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளூ கலரில் வந்துடும் அதை அது வந்து க்ளோஸ் பண்ணணும் எப்படின்னா ஆர்க் கம்ச்சி த்ரீ பாயிண்ட் ஆர்க்கு கீழே இந்த மிட் பாயிண்ட்லேருந்து அந்த மிட் பாயிண்ட்டு கிளிக் பண்ணி சென்ட்ராக இங்கே ஒரு கிளிக் கொடுத்தீங்கன்னா இது க்ளோஸ் ஆகிடுச்சு இப்போ இப்போ இதை எக்ஸ்ட்ரோட் பண்ணுறதுக்கு தயாராகிடுச்சு இப்போ இது எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம் எப்படி இது எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுனா வியூ ஓரியன்டேஷனில் போய்ட்டு முதல்ல வியூ மாற்றிக்கலாம் ஐசோமெட்ரிக் வியூவில் வச்சுட்டு ஃபியூச்சரில் போய் எக்ஸ்ட்ரூட் பேஸ் கிளிக் பண்ணிவிட்டு எத்தனை எம்எம் எக்ஸ்ட்ரூட் பண்ணால் ஃபிஃப்டீன் எம்எம் ஃபிஃப்டீன் எம்எம் எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள் ஃபிஃப்டீன் எம் இது ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து அந்த பைண்ட்னு இருக்கிறது ஒரு ஆறாம் மேர்க் இருக்கு பாருங்கள் அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் அது மாறிவிடும் அதில் இதுக்கு பெயிண்ட் பண்ணுறது எப்படின்னா மேலே எடிட் அப்பியரன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு அதோடய கலர் சூஸ் பண்ணால் அது பண்ணலாம் கண்ட்ரோலையே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதோட ஆல் செலக்ட் ஆகிடும் கண்ட்ரோலையே அமுத்திட்டு அது வியூ எடி எடிட் அப்பியரன்ஸில் போயிட்டு உங்களுக்கு தேவையான கலரை செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணி இதில் கிளிக் பண்ணிடுங்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே கிளிக் பண்ணணும் அதான் நம்ம வரைஞ்சாச்சு இது ரொம்ப ஈஸியான படம் ரொம்ப சிம்பிளாக வரைஞ்சிடும் இருக்கு இதிலே இதுதான் ரொம்ப சிம்பிளான படம் இது ஒன்று வீடியோ எதுவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை நம்ம கண்ட்ரோல் எஸ் அமுத்துனிங்கன்னா சேவ் ஆகிடும் கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் அமுத்துங்க சேவ் ஆகிடும் கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் மாடல் ஃபைவ் சேவ் கொடுத்துருங்க இதே வந்து அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சது லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள் புரியாத வீடியோக்கெலாம் டவுட் கையிலுங்க கமெண்ட்டில் நான் ரிப்ளை பண்ணுறேன்